நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லா இடமுமே களை கட்டி கொண்டிருக்கிறது. காரணம், நாளைய தினம் புதுவருட பிறப்பை முன்னிட்டு எல்லாருமே கடையில ஆர்வமா புது உடுப்புகளாக இருக்கட்டும், சாமான பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே வாங்கி கொண்டிருக்கிறாங்க. ஸோ பரபரப்பாக இந்த இடமே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அக்கச்சக்கமான நபர்கள் இந்த தருணத்திலே பொருட்களையும் உடுப்புகளையும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாட்டினுடைய நிலைமை என்னவாக இருந்தாலும் தங்களுடைய புதுவருடத்தை இந்த முறை சுமூகமான முறையிலே கொண்டாடுவதற்கு ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் இந்த மக்கள் தங்களுடைய அந்த பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அதை பார்க்க போறோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்துருப்பீங்க காணொலியில் மக்கள் எவ்வளவு பரபரப்பாக தங்களுடைய பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாளைக்கு பிறக்க போகின்ற புது வருடத்தை வந்து எப்படி அவர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், கடவுளை வழிபட வேண்டும், புது உடுப்பு உடுக்க வேண்டும், மரத்து நீர் வைத்து குளிக்க வேண்டும் என்று சொல்லி எக்கச்சக்கமான விடயங்களையும் இந்த இடத்துலேயே பகிர்ந்து கொண்டு தாங்கள் கடந்து சென்றிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லா கடையுமே நிரம்பி வழியக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னதான் விலைவாசி அதிகமாக இருந்தாலும் எங்களுடைய புது வருடத்தை நாங்கள் வரவேற்பதற்கு ஆவலாக இருக்கிறோம் என்பதை நிறைய பேர் கூறியிருந்தார்கள். எனவே பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியிலும் இந்த நிகழ்வுகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னமொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கிருஷிகா. வணக்கம் நேர்களே. மறக்காம ஏபிள் HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.